ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கேமர்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது லைஃப் ஆஃப்டர்ங்கிற செம்மையான கேமு. ஸோ இதில் வந்து இப்போ பார்ட் 4 விளையாடிட்டு இருக்கோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ போன வீடியோஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பேஸ் ஒன்று கிடச்சிருக்கு. அந்த பேஸை பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த பேஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அதில் வந்து பில்டிங் கட்டணும். ஸோ இது வந்து நைட் டைமில் பார்த்தீங்கன்னா ஜாம்பிஸ் எல்லாம் நம்மளை வந்து அட்டாக் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம டிஃபென்ஸ் சிஸ்டம் மேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் நம்மளோட டாஸ்க் இப்போ. ஸோ நம்ம அதுக்கு என்ன பண்ணணும்னா பக்கத்தில் ஏதாவது கேதர் பண்ணுறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் அது இருக்காது பார்க்கணும். ஸோ நமக்கு இங்கே ஒரு ஐலெட் மாதிரி ஒன்று கட்டுது. அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மிஷின் மாதிரி ஒன்று கிடச்சிருக்கு. ஸோ மெட்டீரியல் பெஞ்சுன்னு ஒன்று கிடச்சிருக்கு. ஸோ அந்த மெட்டீரியல் பெஞ்சை நம்ம கலெக்ட் பண்ணிடுவோம். ஸோ நம்ம போய் அதை வந்து நம்மளோட பேஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஸோ அந்த மெட்டீரியல் பெஞ்ச் மூலிமா நமக்கு வந்து சம் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம உருவாக்கலாம் போல இருக்குது அதுலேயே. ஸோ நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு இதில், என்னென்ன புதுசு புதுசாக வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஐலெட் மாதிரி காட்டுது, ஒரு ஒயிட் கலரில் ரெண்டு மூணு ஐலெட் காட்டுது. ஸோ அந்த ஐலெட்டில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட மெட்டீரியல் பெஞ்சை வந்து ப்ளேஸ் பண்ணணும். ஸோ பில்டுங்கிற ஆப்ஷன் காட்டுது. ஸோ பில்டு கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா கீழே ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபர்னிச்சர்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதில் வந்து நமக்கு மெட்டீரியல் பெஞ்சுங்கிறது இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து கிளிக் பண்ணி அந்த இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ணிவிடுவோம். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ரொம்ப மாதிரி இருக்குது, மரத்தை வெட்டுற மாதிரி இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம வந்து நிறைய வுட்டன் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் தயாரிக்கலாம் போல இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூஸ் ஸ்ட்ராங் ஆஸ், அதாவது நம்ம இப்போ கேதர் பண்ண சொல்கிறாங்க. நம்ம வந்து நம்மளோட ரிசோர்ஸ் எல்லாம் கேதர் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நம்ம போய் வந்து மரத்தை வெட்டிடுவோம். ஸோ அதே மாதிரி வந்து ஸ்டோன்ஸையும் நம்ம வந்து கேதர் பண்ணிவிடுவோம். ஸோ இந்த மாதிரி ஹைலைட் ஆகும்போது நம்ம வந்து அதெல்லாம் மைன் பண்ணலான்றாங்க. அதே மாதிரி வந்து ஆக்ஸ் வச்சு நம்ம வந்து அதெல்லாம் கேதர் பண்ணலாங்க. ஸோ ஸ்டோன் ஆக்ஸ் வச்சு நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா உட்ஸ் எல்லாமே கட் பண்ணிக்கலாம். ஸ்டோன்ஸை வந்து எடுக்கிறதுக்கு வந்து மைனிங்கிற ஒரு ஆக்ஸ் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டோன்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதை தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ வந்து நிறைய மரங்கள் நம்ம எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம வந்து புதுசாக இந்த வீடு கட்டுறதுக்கு வந்து நமக்கு நிறைய மரங்கள் தேவைப்படும். ஸோ அதை தான் நம்ம கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சுற்றி இருக்கிற மரங்களை எடுத்து நம்ம வந்து கட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதோ ஒரு புதுசாக ஏதோ ஒன்று கிடச்சிருக்கு. ஸோ சைடில் ஏதோ ஒரு பெரிய இது மாதிரி இருக்குது, லேடர் மாதிரி இருக்குது. ஸோ அந்த லேடர் நம்ம எடுத்து வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய லேடராக இருக்குது. ஸோ இந்த லேடர் வந்து வச்சு நம்ம வந்து செகண்ட் ஃப்ளோர், அதாவது வந்து பேஸ்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் ஒன்று உருவாக்கலாம் போல இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் நம்ம வந்து லேடர் வச்சு வச்சு மேலே மேலே வச்சு நம்ம உருவாக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது. ஸோ அதையே நம்ம எடுத்து வச்சுருப்போம். ஸோ நம்மக்கிட்ட நிறைய பொருட்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த கேம் போக போக வந்து நமக்கு நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் அன்லாக் ஆகும் போல இருக்குது. நம்ம நாய் வேறு போய் அது எடுன்னு சொல்லிட்டு இருக்கான் பையன். ரிகவரிங் ரிட்ரீவ்னு கொடுக்குறாங்க. அது ரிட்ரீவ் கொடுத்தோன்னே அது ரிகவரிங் ஆகிடுது. ஸோ பிக்கப் பால் கொடுத்தோன்னே நம்ம பிக்கப் பண்ணிடலாம். ஸோ பிக்கப் பால் கொடுத்தாச்சு. ஸோ இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இது ஒரு லேடர். ஸோ இந்த லேடர் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து இன்னொரு வீடு கட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி, பேஸில் கீழே வச்சுட்டு நம்ம வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதை ஃபஸ்ட் ஃப்ளோர் போனதுக்கப்புறம் நம்ம வந்து ஜாம்பிஸ் எல்லாம் மேலேருந்தே நம்ம அட்டாக் பண்ணலாம். ஸோ ஜாம்பிஸ் எல்லாம் மேலே வர முடியாதுன்றாங்க. ஸோ மேலேருந்து நம்ம சேஃபாக அட்டாக் பண்ணலாம் அப்படின்றாங்க. ஸோ சூப்பரு, நமக்கு அதுதான் தேவை. இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதெல்லாம் கட்டணும். நம்ம வந்து அந்த வால்ஸ் எல்லாம் கட்ட வேண்டியது இருக்குது. ஸோ சுற்றி வால் கட்டணும். ஸோ அதை கட்டுறதுக்காக நம்ம வந்து பில்டுங்கிற ஆப்ஷன் போயிடுவோம். ஸோ பில்டுங்கிற ஆப்ஷனில் வந்து அந்த வால் கட்ட முடியும், வால் இல்லை. நம்ம என்ன பண்ணணும்னா அந்த மெட்டீரியல் பெஞ்சுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மெட்டீரியல் பெஞ்சில் தான் நம்ம என்ன பண்ணணும்னா வுட்ஸ் எல்லாம் கேதர் பண்ணோம் இல்லையா, அந்த வுட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து வால்ஸ் கிரியேட் பண்ணுவோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது இந்த மெட்டீரியல் பெஞ்சின் மூலிமா பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்னா வால்ஸ் கிரியேட் பண்ணிவிடுவோம். ஸோ அதுதான் நம்மளோட குவெஸ்டன் கூட. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பிள் வுட்டன் வால்ஸ்னு இருக்குது. ஸோ இது வந்து வுட்டன் மூலிமா நம்ம உருவாக்குற வால்ஸ். மொத்தம் 4 வால்ஸ் கிட்ட நம்ம இப்போ க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம் ஒரே சமயத்தில். இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து உட்ஸை கேதர் பண்ணும் போல இருக்குது. உட்ஸை நிறைய கேதர் பண்ணி நம்ம வந்து புதுசு புதுசாக நம்ம மெட்டீரியல் கிராஃப்டில் யூஸ் பண்ணி நம்ம வந்து டோர்ஸ் இருக்குது, அப்புறம் நிறைய இதுலேயே ஸ்டேர்ஸும் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கேதர் பண்ணி நம்ம வந்து புதுசு புதுசாக க்ரியேட் பண்ணும் போல இருக்குது. சூப்பராக இருக்குது போக போக. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து வால்ஸ் இங்கே ஃபுல்லாக க்ரியேட் பண்ணிவிடுவோம். இந்த பக்கம் வந்து காலியாக இருக்குது, இந்த இடத்துல க்ரியேட் பண்ணுவோம். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு இடம் வந்து கொஞ்சம் ரொம்ப டேமேஜ் ஆன மாதிரி இருக்குது. அந்த இடத்துல நம்மளால் அந்த வாலை ப்ளேஸ் பண்ண முடியல. ஸோ உள்ளே தான் ப்ளேஸ் பண்ண முடியுது. ஸோ இந்த இடத்துல தான் க்ரீன் கலர் காட்டுது. க்ரீன் கலர் காட்டுற இடத்துல தான் நம்மளால் ப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல நம்ம ப்ளேஸ் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் அப்படியே ஸ்ட்ரைட்டாக கொண்டு போயிடுவோம். ஸோ ஸ்ட்ரைட்டாக கொண்டு போய் நம்ம ஒரு வாழை வச்சுருவோம். இப்போ 4 வாழை இருக்குது. ஸோ அந்த 4 வாழை வச்சு நம்ம வந்து பண்ணிடுவோம். இப்போ புதுசாக நமக்கு ஏதோ ஒரு குவெஸ்ட் மாதிரி வந்திருக்கு. ஸோ நிறைய ஜாம்பிஸ் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஜாம்பிஸ் வரத்துக்குள்ளே நம்ம வந்து கட்டி ஆகணும். ஸோ அந்த ஜாம்பிஸ் வந்துச்சுன்னா நம்மளை காலி பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நம்ம வேக வேகமாக நம்ம எல்லாத்தையும் கட்டிடுவோம். மொத்தம் 4 இருந்தது, 4 முடிச்சிட்டா மறுபடியும் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா மறுபடியும் ஒரு 4 ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணோம். இப்போ நம்ம வந்து அதுக்கு மெட்டீரியல் பிரிச்சு போனோம். அதுக்கு முன்னாடி நம்ம போய் எல்லாத்தையும் கேதர் பண்ணணும். ஸோ நம்மக்கிட்ட வுட்டு கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம போய் மரங்களை எல்லாம் கேதர் பண்ணோம்.
இந்த பக்கம் ரெண்டு மூணு பைக்கலெல்லாம் காட்டுது. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து நிறைய ஃபிக்ஸ் பண்ணலாம் போல இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன ஃபிக்ஸ் பண்ணலாம்னா, போர்ட் சைன் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம ஆல்ரெடி அந்த போர்ட் சைனை வந்து போன வீடியோவில் எடுத்துருக்கோம். ஸோ அந்த போர்ட் சைனை வந்து என்ன பண்ணலாம்னா, இந்த இடத்துல நம்ம ஃப்ரெண்ட்லியே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஸோ இங்கே வந்து பில்ட்னு கொடுத்தோன்னா நமக்கு வந்து டிஃபென்ஸும் ஒன்று காட்டுது. ஸோ டிஃபென்ஸில் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. ஸோ நம்ம வந்து பேக் போய்டும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. டிஃபென்ஸில் பார்த்தீங்கன்னா போக நமக்கு ஏதாவது துப்பாக்கி அந்த மாதிரி ஏதாவது கிடைக்கும் தான் நினைக்கிறேன். என்ன நம்ம போக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சரில் வந்து நமக்கு அந்த சைன் இருக்குது, ஹோம் சைன் இருக்குது. ஸோ அதை நம்ம ப்ளேஸ் பண்ணிவிடுவோம். சும்மா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இந்த ஏரியாவுக்கு நம்ம ஆள் நம்ம இருக்கும் சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி இருக்கும் போல இருக்குது அந்த போர்ட் சீன். ஸோ அதை நம்ம ப்ளேஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு மெசேஜ் போர்டு, இதெல்லாம் தான் நமக்கு மெசேஜ் வரும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்மளோட ஜாம்பிஸ் எல்லாம் வரப்போதுன்னு இருக்காங்க. ஸோ அந்த ஜாம்பிஸ் எல்லாம் வரத்துக்குள்ளே நம்ம போய் ஆளுங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணோம். ஸோ நம்ம ரேடியோ ஒன்று இருக்குது. ஸோ அந்த ரேடியோவை போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஆன் பண்ணி நம்ம அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம்னா, நமக்கு பேக்கப்புக்கு யாராவது வருவாங்க. ஏன்னா நம்ம கிட்டே இப்போ எதுவுமே இல்லை அவ்வளோவா. ஸோ நம்ம சாமியை தனியாக காலி பண்ண முடியாது. இருட்டு வேற ஆகிட்டு இருட்டாகிறதுக்குள்ள நம்ம வந்து அவங்களை கூப்பிட்டாகணும். ஸோ நம்ம வந்து ஹெல்ப்பு கூப்பிட்றோம், ஹெல்ப்பு கூப்பிட்ருக்கோம். ஹெல்ப்பு கூப்பிட்டோன்னா அவங்க வந்து ஹெல்ப்பு வர ஆரம்பிச்சிடறாங்க. நம்பர் ஆஃப் அசிஸ்டர்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கானுங்க. ஸோ அந்த சாம்பி வர்றதுக்குள்ளே நம்ம வந்து ஹெல்ப்பு கூப்பிட்டுட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம கேதர் பண்ணி முதல்ல நம்மளோட இடத்த வந்து டிஃபென்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஸோ டிஃபென்ஸ் ரொம்பவே நம்மளுக்கு வந்து முக்கியாக இருக்குது. நம்ம வந்து வீடு ஒன்றும் நம்ம பெட்டராகணும். ஸோ லேட்ரு, நம்ம லேட்ரு வைக்க வேண்டியது இருக்குது. அதே மாதிரி நம்ம இதுவும் வைக்க வேண்டியது இருக்குது. நம்மளோட சுற்றி வால்ஸும் வைக்க வேண்டியது. ஒரு பக்கம் மட்டும் தான் நம்ம வால் வச்சுருக்கோம். ஸோ மற்ற பக்கத்தில் வந்து ஜாம்பிஸ் வரத்துக்கு வாய்ப்பும் இருக்குது. ஸோ நம்ம ஆளுங்கள்லாம் நமக்கு பேக்கப் கொடுக்கறது வந்து நிறைய பேர் வந்துட்டுருக்கானுங்க. ஸோ இந்த பக்கம் நிறைய பேர் பேக்கப் வந்துட்டுருக்காங்க. இங்கே ஒரு பண்ணி ஒன்று இருக்குது. ஒரு பண்ணியை காலி பண்ணி நம்ம சமைச்சு சாப்பிட்லாம் போல இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து வுட்டெல்லாம் கேதர் பண்ணிடுவோம். ஸோ பண்ணியை நம்ம கில் பண்ணி நம்ம வந்து இதுக்கு ஃபுட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் போல இருக்குது. அதுக்கு நம்ம அந்த குக்கிங்னு ஒன்று இருக்கோம். ஸோ அந்த குக்கிங் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஓகே, இந்த பண்ணியை அடிக்கிறதுக்கு நம்ம வந்து அந்த வில்லை யூஸ் பண்ணிப்போம். வில்லு ஒன்று பண்ணியிருந்தோம் இல்லையா போன மேட்ச்சில். இப்போ வந்து நமக்கு அம்பு இருக்க, அம்பு இல்லையே அம்பு நம்ம மேக் பண்ணணும் போல இருக்கு. ஸோ அம்பு மேக் பண்ணுறதுக்கு வந்து நம்ம மேக்குங்கிற ஆப்ஷன் கொடுத்தா அம்பு மேக் ஆகிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இங்கே வந்து ஃபார்முலா ஷேடர்னு ஒன்றுக்கு ஸோ மேக் கொடுத்துருவோம். மேக் கொடுத்துட்டு என்ன பண்ணுவோன்னா, கீழே அம்புங்கள்லாம் நிறைய கிடக்குமே, அது ஒரு ஆரோஸ் இருக்குது. ஸோ ஆரோஸ்க்கு வந்து ஸ்டோன்ஸ் தேவைப்படுது. ஸோ அந்த ஸ்டோன்ஸை நம்ம இப்போ மைன் பண்ணோம். ஸோ ஸ்டோன்ஸை நம்ம வந்து அந்த ஸ்டோனுக்காகவே நம்ம ஒரு இது இருக்கு, எக்யூப்மெண்ட் இருக்கா. ஐயோ இருட்டாயிடுச்சே, அடடா வட்டானுங்க வட்டானுங்க, சீக்கிரம் 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 ஓடுறா ஓடுறா ஓடுறா. ஐயோ நம்ம நல்ல வேலை நமக்கு வந்து நம்மளை காப்பாற்றுறதுக்காக ஆளுங்களை அனுப்பிச்சிருக்காங்க, அதனால் கொஞ்சம் சமாளிக்கலாம் நம்ம. ஐயோ இந்த பக்கம் ஒரு ஸ்டோன் இருக்குது, இதை காலி பண்ணுவோம். ஸோ நம்மளோட இதை எடுத்தாச்சு. சீக்கிரமாக நம்ம வந்து ஆரோஸ் அதாவது அம்புங்களாவது இருந்தால் தான் நம்ம அவங்களை சாம்பி அடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் நம்ம வெறும் கையில் தான் அடிக்க வேண்டியதாக இருக்கும். இப்போ நான் மைண்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மைண்ட் பண்ணியாச்சு. இப்போதைக்கு நம்மகிட்ட கொஞ்சம் இருக்குது, வேறு எங்கேயாவது இருக்கான்னு பார்ப்போம். சீக்கிரம் 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 ஆகிடுக்கா, சீக்கிரம் எழுதா வந்துட்டாருங்க, சாம்பி வந்துட்டாருக்கடா. ஸோ அம்பு எடுத்தாச்சு. ஸோ அம்பு நம்ம கிடச்சிச்சு. இப்போ எங்கே இருக்காங்க, அந்த பக்கம் காலி ஆகிட்டாங்க. அந்த பக்கம் இது ஒரு ட்ராப் பாக்ஸ் மாதிரி கிடச்சிருக்கு. என்னென்னு அதை போய் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோமா. என்ன இது, இங்கே தான் பெருசாக எதுவும் உனக்கு போட்டிருக்கானுங்க ஏர் ட்ராப் மாதிரி. ஓப்பன் பண்ணோன்னா பெருசு நிறைய கிடைக்கும் இந்த மாதிரி இந்த மாதிரி ஏர் பாக்ஸில். ஸோ நமக்கு இதில் வந்து பேண்டேஜஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நமக்கு மெட்டீரியல்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. வுட்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பேண்டேஜ் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஆனால் நம்மளோட ஹெல்த் வந்து இறங்கிக்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம அந்த பண்ணியை காலி பண்ணி பார்ப்போம். நம்ம ஆரோ வச்சுருவோம். ஸோ ஆரோ வச்சுட்டு நம்ம வந்து ஆரோஸ் எடுத்துருவோம். போடு இப்போ சலுக்கு நடி போயிருங்க, பண்ணியை அடி போடு. அடடா ஓரா ஓர 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 அப்படி 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 போடு 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 போவா. செத்துட்டா செத்துட்டான்னு நினைக்கிறேன். அவங்க அவங்ககிட்ட போய் நம்ம அந்த ஃப்ளெஷ் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஃப்ளெஷ், ஆமாம் ஃப்ளெஷ் கிடச்சிருக்கு. ஸோ அந்த ஃப்ளெஷ்ஷை நம்ம வந்து குக் பண்ணி சாப்பிட்ணுன்னு நினைக்கிறேன். குக் பண்ணுறதுக்கு வந்து தனியாக தான் மிஷின்ஸ் இருக்கும். ஸோ அதை வச்சு தான் நம்ம குக் பண்ண முடியும். அது என்னென்னு நம்ம பார்ப்போம். இந்த பக்கம் ஏதோ சாம்பி வரப்போகுது. இன்ஃபெக்டராக கம்மிங், ஒன் டூ டூ ஒன்று வந்துருச்சு, வந்துட்டானுங்க வந்துட்டானுங்க வந்துட்டானுங்க, இன்ஃபெக்டர் கம்மிங் வந்துட்டானுங்க, சாம்பிஸ் வர ஆரம்பிச்சிட்டானுங்க. இந்த பக்கம் தான் சத்தம் கேட்குது. ஸோ இந்த பக்கம் பண்ணிட்டுருக்கானுங்க. அதுக்குள்ளே நம்ம வந்து டிஃபென்ஸ் ஏதாவது கம்மிங் ரெடி பண்ணிடுவோம். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா, லேட்ரு போடணும். லேட்ரு ஒன்று நம்ம ஆல்ரெடி ரிட்டீவ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் அந்த லேட்ரு. ஸோ இந்த பக்கம் எங்கேயாவது போட்டு விட்ருவோம், இந்த பக்கம் போட்டு விட்ருவோம். ஸோ லேட்ரு மேலே ஏறிட்டோன்னு வச்சிங்களேன், நம்ம கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கலாம். லேட்ரு மேலே ஏறி நம்ம அவனில் அடிப்போம். ஓகே, இந்த பக்கம் போட்டாச்சு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ரேச்சலாண்டை காட்டுது ஆரோஸ். அவகிட்ட ஏதோ குவஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னென்னு போய் கேட்டுருவோம். ரேச்சல் இந்த பக்கம் தான் நிற்கிறான். இந்த பக்கம் ஏதோ ஜாம்பிஸ் எல்லாம் நிறைய வந்துட்டு இருந்து அதெல்லாம் காலி பண்ணிட்டானுங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ நம்ம லைஃப் வேறு செம காலி ஆகிட்டு இருக்கு. நம்ம சாப்பாடு சாப்பாடுறதால நம்மளோட லைஃப் செம்மையாக காலி ஆகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட நம்ம வந்து சின்ன இதாக இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து எப்படியாவது என்ன சொல்கிறான்னு கேட்டுணும். ஸோ ஏதோ மிஷின் ஏதோ கொடுக்குறான். ஸோ நமக்கு வந்து இதோ போஸ்ட் ஆஃபீஸ் மாதிரி இருக்குது. ஸோ அந்த போஸ்ட் ஆஃபீஸில் வந்து நமக்கு வந்து சம் ஐட்டம்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க போல இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து கலெக்ட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அதை போய் போயிடும். நம்மளோட லைஃப் வந்து ஃபுல்லாமே காலி ஆயிடுச்சு. ஸோ கிவ் அப் கொடுத்துருவோம், ஃபஸ்ட்லேருந்து வரும்னு நினைக்கிறேன்.
பார்த்தீங்கன்னா நம்ம கீழே உந்துடும் ரெண்டு ஆப்ஷன் கட்டுக்கு. ஸோ கிவ் அப்புங்கிற ஆப்ஷன் கட்டுக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வீல் வித்து ஏதோ ஒரு நம்ம ஏதோ கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அது நம்மகிட்ட இல்லை, அதனால் நம்ம வந்து கிவ் அப் கொடுக்குறோம். கிவ் அப் கொடுத்தோம்னா எக்ஸ்ட்ரீம்லி ஹங்க்ரி. ஸோ நம்ம பசியிலேயே செட்டு போயிட்டோன்றாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த இதில் செக் பாயிண்ட்லேருந்து வரும். மறுபடியும் இப்போ நம்ம ஜெயச்சர்கிட்ட போய் பேச வேண்டியதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த மிஷினை பிடிக்கிறதுக்கு. இப்போ இதில் தான் நமக்கு நம்ம எந்த இடத்துல காலி ஆகணுமோ அந்த இடத்துல நம்ம வந்து என்னென்னலாம் எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுருந்தோமோ அதெல்லாம் கீழே வந்துடும். ஸோ மறுபடியும் நம்ம அதை கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரைட் அவே ரூட் இஸ் ரிட்டர்ட் பிளாக் டூ யூஃபன் சொல்கிறாங்க. 1-0 வந்து ஏர் ரூட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓ நம்ம வந்து இப்போ என்ன பண்ணோன்னா நம்மளோட போஸ்டல்ங்கிற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ அந்த போஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய விஷயங்கள்லாம் கொடுப்பாங்க. நமக்கு நிறைய மிஷின்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்றாங்க. அதெல்லாம் நம்ம போய் கலெக்ட் பண்ணிடுவோம். கலெக்ட் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு என்ன குவஸ்டுங்கிறத கண்டுபிடிப்போம். ஓ ஏதோ நம்மளோட ஹவுஸ் எந்த அளவுக்கு பில்டு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது மாதிரி பார்க்க சொல்கிறாங்க போல இருக்கு. ஸோ அதுதான் பார்க்குது. இப்போ ரொம்ப காமெடியாக பண்ணியிருக்குமே நம்ம ரொம்ப இதை வச்சுட்டு என்னத்தை பார்க்க போகிறாங்க. பரவாயில்ல ஏதோ சுமாராக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க போல இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம அந்த சுமாரானதான் வீடு தான் பண்ணியிருக்கோம். ஒரே இடம் ஒரு பக்கம் மட்டும் தான் வால்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரே ஒரு லேடர் ஒன்று போட்டிருக்கோம். 4 பக்கமும் வால்ஸ் கிரியேட் பண்ணோம். அதே மாதிரி மாடி வேறு நம்ம போடணும். ஸோ அதெல்லாம் ஒன்றும் போடவே இல்லை. போக போட்டுருவோம். அதெல்லாம் நம்ம டெவலப் பண்ணிடுவோம். ஸோ இந்த ஏரியாவே நமக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஏரியாவில் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டெவலப்மெண்ட் பண்ண வேண்டியதான். ஜாம்பி எல்லாம் நைட்டு வரும். அந்த ஜாம்பி வரத்துக்குள்ளே நம்ம வந்து டெவலப்மெண்ட் பண்ணி நம்மளோட டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து அதிகம் பண்ணுவோம். அதுதான் நமக்கு இந்த வேலையே. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா மெயில் பாக்ஸ் போய் செக் பண்ண சொல்கிறாங்க. ஸோ மெயில் பாக்ஸில் வந்து சம் ஐட்டம்ஸ் எல்லாம் ரிசீவ் பண்ணியிருக்கோன்றாங்க. ஸோ நம்ம போய் என்னென்ன போய் செக் பண்ணிடுவோம். மேனர் கண்ட்ரோல்லேருந்து நமக்கு அமைச்சிருக்கின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ டாக் ஹவுஸ் நம்ம வந்து டாகுக்கும் ஒரு ஹவுஸ் கிரியேட் பண்ணிக்கலான்றாங்க. ஸோ நம்ம வந்து டாக் படுக்க வைக்கிறதுக்கு வந்து நம்ம ஒரு ஹவுஸ் கிரியேட் பண்ணுவோம். அது எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறதையும் பார்ப்போம். இப்போ போய் நம்ம என்ன பண்ணலாம்னா மெயில் பாக்ஸை போய் செக் பண்ணலாம். இப்போ மெயில் பாக்ஸ் எங்கே இருக்குன்னா அதுக்கும் ஏதாவது 1000 காட்டும். ஸோ இந்த பக்கம் தான் இருக்குது மெயில் பாக்ஸு. 6 இந்த பக்கம் தான் காட்டுது. ஸோ இந்த பக்கமே போயிடுவோம். இங்கே நிறைய என்னது மெயில் கோ டு மெயில் பாக்ஸ் வந்து ரிசீவ் இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம போய் மெயில் பாக்ஸ் அந்த செக் பண்ணிவிடுவோம். இந்த பக்கமாக இங்கே இருக்கே முன்னாடி தான் இங்கே இருந்துருக்கு. அந்த பக்கம் தான் எதுவும் ஏர் கட்டுச்சா அங்கே பெருசாக எதுவுமே தெரியல. இதோ ஒன்று இருக்குது. ஸோ இங்கே ஒரு பவர் ஜென்ரேட்டர் மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ இது என்னது இது ஏதோ ஒரு பவர் மாதிரி இருக்குது. ஸோ நம்ம அதை நெக்ஸ்ட்டு பார்ப்போம். இந்த பக்கம் தான் இந்த மெயில் பாக்ஸ் இருக்குது. ஸோ மெயில் பாக்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணிடுவோம். என்னென்ன கிடைச்சிருக்குன்னு பார்ப்போம். ஸோ ரெண்டு மெயில் இருக்குது. ஸோ ரெண்டு மெயிலில் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஏதோ ஃபார்முலா மாதிரி கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஒன்று ஃபார்முலா வச்சு நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு ப்ளூ பிரிண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு வந்து சம் மிஷின்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. செம்மையான விஷயம். ஏன்னா நம்மகிட்ட நிறைய ஃபார்முலாலாம் இருக்குது. அந்த ஃபார்முலா வச்சு கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த மிஷினை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சூப்பராக அதை நம்ம கலெக்ட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது கேம்ப் கோல்டுன்னு இருக்குது. ஸோ கேம்ப் கோல்டில் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு வந்து கட்டில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து இப்போ பீரோ மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஒரு சமைக்கிறதுக்காக ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. நிறைய மிஷின்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நம்ம போய் ஒன்று ஒன்றா ப்ளேஸ் பண்ணிவிடுவோம். ஸோ இப்போ என்ன பண்ணோம்னா நம்ம வந்து இந்த இடத்துல தான் நம்ம அதை ப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம எங்கே வேணால் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நம்ம இஷ்டம் தான். நம்ம அந்த வீட்டுக்குள்ளே எங்கே வேணால் நம்ம இஷ்டத்துக்கு ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளோட பில்ட்டுங்கிற ஆப்ஷன் காட்டும். ஸோ அந்த பில்ட்டுங்கிற ஆப்ஷனில் போயிட்டோன்னு வச்சிங்களேன் நம்ம போய் நம்மளோட ஒரு ஒரு எக்யூப்மெண்ட்டையும் அங்கங்கே ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல தான் நமக்கு பில்டுங்கிற ஆப்ஷன் காட்டுது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு இந்த இடத்துல நம்ம வந்து மெட்டீரியல் பெஞ்சு வச்சுருக்கோம். ஸோ பக்கத்துலேயே நம்ம இன்னொரு மிஷின்ஸையும் நம்ம வச்சுருவோம். அப்படியே லைனாக வச்சுட்டோன்னு வச்சுக்கல நம்ம டக்கு டக்குன்னு ஒரு ஒரு மிஷினாக நம்ம வந்து எடுத்துக்கிறது ஈஸியாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா நம்ம ஒரு ரிசர்ச் சென்டர் மாதிரி ஒன்று வச்சுட்ருக்கேன். ஸோ இதில் நம்ம வந்து நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிக்கலாம். ஒர்க் ஸ்டேஷன் இந்த ஒர்க் ஸ்டேஷனில் தான் நம்ம வந்து ஆயுதங்கள்லாம் க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம இதை இங்கே வச்சுருவோம். நம்ம நெக்ஸ்ட்டு வேறு என்னென்ன இருக்குது நமக்கு ஒரு பீரோ மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ பீரோவே வச்சுருவோம் நம்ம இதில். ஸோ பில்டுங்கிற ஆப்ஷன் போயிடுவோம். ஸோ இந்த பில்டுங்கிற ஆப்ஷனில் நமக்கு வந்து இந்த பீரோ கிடைக்கும்னு நினைக்கிறேன். இந்த பக்கமும் ஒரு இடம் இருக்குது. ஸோ இந்த பக்கம் வந்து நம்ம வந்து இந்த ஃபுட் ஐட்டம்ஸ் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஃபுட்டு கிரியேட் பண்ணுறதுக்காக நமக்கு ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதை நம்ம வச்சுக்கலாம். அதே மாதிரி நமக்கு கட்டிலும் இருக்குது. ஸோ கட்டிலில் வந்து நம்ம படுத்துக்கலாம் போல இருக்குது. படுத்துக்கிட்டு நம்ம வந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம் நைட் டைமில். அதுவும் ஒன்று கொடுத்துருக்காங்க. சூப்பரு. வேறு என்ன இருக்குது நமக்கு வந்து இந்த இதுவும் இருக்குது. அந்த ஃபார்முலா ஜென்ரேட் பண்ணுறது ப்ளூ பிரிண்ட்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்காக அந்த மிஷின் ஒன்று கொடுத்துருக்காங்க. மொத்தம் 3 மிஷின் இருக்குது இப்போதைக்கு. அதே நம்ம எல்லாத்தையும் ப்ளேஸ் பண்ணிவிடுவோம். பில்டில் போய்ட்டு நம்ம எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா ஒரு ஒரு இடத்துல ப்ளேஸ் பண்ணிவிடுவோம். இந்த இடத்துல நம்ம ஒன்று ப்ளேஸ் பண்ணிவிடுவோம். எல்லாமே பக்கத்து பக்கத்தில் இருந்ததுன்னு வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். டக்கு டக்குன்னு நம்ம போய் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வந்து என்ன பண்ணுவோம்னா இந்த இடத்துல நம்ம இந்த பீரோவை ப்ளேஸ் பண்ணிடுவோம். ஸோ இதை இதில் என்ன இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்மளோட ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்மளோட இன்வென்ட்ரி ரொம்ப ஃபுல்லாகிடுச்சுன்னு வச்சிங்களேன் நம்ம இது வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி கூட வச்சுக்கலாம். ஸோ இதுக்குள்ளே நம்ம வந்து என்னென்ன தேவையோ அதெல்லாம் வந்து இதுக்குள்ள சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம மறுபடியும் போய் வேறு ஒரு இடத்துக்கு போய் கேதர் பண்ணிட்டு மறுபடியும் இதுக்குள்ளே வந்து சேவ் பண்ணி மறுபடியும் வந்து வேறு இடத்துக்கு போய் கேதர் பண்ணிட்டு வந்து நிறைய நமக்கு வந்து மெட்டீரியல்ஸ் நம்ம கேதர் பண்ணி சேவ் பண்ணி வச்சிட்டோம்னா டக்கு டக்கு நம்ம டிஃபென்ஸ் சிஸ்டம் உருவாக்குறது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே நம்ம வந்து பெரிய பெரிய இதெல்லாம் பண்ணலாம். ஸோ போக போக நம்ம வந்து சூப்பர் சூப்பராக நம்ம இதில் டெவலப் பண்ணுவோம். புது புது விஷயங்கள்லாம் நம்ம வந்து க்ரியேட் பண்ணுவோம்.
இப்போ நைட் டைம் ஆகிடுச்சு, நைட் டைம் ஆகிடுக்குள்ளே நம்ம வந்து இதெல்லாம் ரெடி பண்ணுவோம், இல்லைனா சாமி வந்து நம்மளை காலி பண்ணுவோம். நைட் டைமில் தான் சாமிங்க வருது ஃப்ரெண்ட்ஸ். பகல் டைமில் வந்து சாமிங்க இருக்குது, ஆனால் ஒரு ஒரு இடத்துல இருக்குது பகல் டைமில், அது நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேங்குது. ஒரு இடத்துல கம்மு நின்றுட்டுருக்கு, நம்ம அது பக்கத்தில் போய் தொல்லை பண்ணால் தான் டிஸ்டர்ப் பண்ணுது. ஆனால் நைட் டைமில் பார்த்தீங்கன்னா சுற்றினே இருக்குங்க சாமிஸ் அங்கங்கே. ஸோ இப்போ வந்து நான் வச்சுருக்கிறது வந்து கிரில் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணோன்னா ஃபுட்டு எல்லாம் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓ இந்த வந்து நமக்கு செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஏன்னா பசியில் இருக்கும், ஆல்ரெடி நம்ம செம பசியில் இருக்கும். நம்ம வந்து ரெசிபிஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணி நம்ம வந்து இதில் வந்து சமைக்கிற மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த பக்கம் வந்து நம்ம அந்த இதை வச்சுருவோம், நம்மளோட இந்த ஃபார்முலாவை வச்சு நம்ம வந்து ப்ளூ பிரிண்ட் க்ரியேட் பண்ணணும். ஸோ அந்த மிஷினை வச்சுருவோங்க. ஸோ இதில் தான் நமக்கு நிறைய புது புதுவான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணுறதுக்கான ப்ளூ பிரிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த ப்ளூ பிரிண்ட்ஸ் கிடச்சிதுன்னா நம்ம ஈஸியாகவே அந்த எக்யூப்மெண்ட்ஸை க்ரியேட் பண்ணிடலாம் இந்த ப்ளூ பிரிண்ட்ஸ் மூலயமா. ஸோ ஓகே, நம்மக்கிட்ட இருக்க எல்லா பில்டிங்ஸையும் நம்ம வந்து க்ரியேட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இருக்கிற எல்லா பில்டிங்ஸையும் நான் ப்ளேஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்மளோட மிஷின் முடிஞ்சிட்ருக்கோம். நம்ம வந்து ரேச்சல் கிட்டே போய் என்னென்னு கேட்டோம். ஸோ ஆப்வியஸ் இட் இஸ் கோயிங், எல்லாத்தையும் நான் வந்து பிடிச்சிட்டேன். ஸோ எல்லாத்தையும் நான் ஓரளவுக்கு வச்சுட்டேன் நம்மளோட வீட்டுக்குள்ளே. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோங்கிற மாதிரி தான் கேட்டுருக்கோம். இப்போ நமக்கு ஏதோ ஒரு மேனுவல் மாதிரி கொடுக்குறாங்க. அந்த மேனுவலில் இருக்கிற ட்ரைனிங்ஸ் எல்லாம் நம்ம ஒன்றா கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸோ ஒரு ஒரு ட்ரைனிங்கும் கம்ப்ளீட் பண்ணப்பா நம்ம வந்து ஒரு ஒரு விஷயமா இதில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோன்னா ஒரு ஒரு விஷயமா கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது குட் பை சொல்லிட்டு அதோட இடத்துக்கு ஒன் ஆன் ஒன் போயிடுது போல. ஒன் ஆன் ஒனில் வந்து தான் நம்ம வந்து இந்த இடத்துக்கு வந்துருக்கோம். ஸோ இப்போ நம்மளோட மிஷின் என்னென்னா நமக்கு வந்து ஒரு சர்வைவல் மேனுவல் ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ அந்த சர்வைவல் மேனுவல் வந்து நிறைய லெவல்ஸ் 6 லெவல் கிட்ட இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் லெவலில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் லெவலில் வந்து நமக்கு வந்து என்னென்ன சர்வைவல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஆப்ஜெக்டிவ்ஸ், நம்ம இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ இது என்னென்னு நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்து ஒன்று ஒன்றா கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ போக போக ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கு, புது புது விஷயங்கள்லாம் நமக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதை பற்றின ஃபுல் வீடியோஸை பார்த்துருவோம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். டேக் கேர், பை பை.